வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? பாத்ரூம் போயிட்டு கூப்பிடா கூப்பிட்றேன்னா இங்கே பாத்ரூம் உட்காந்து கூப்பிட மாட்டேங்கிறான். எவ்வளோ நேரம் தெரியுங்களா பாத்ரூம் போகிறதுக்கு? போகிறதுக்கு 1 hour, வர்றதுக்கு 1 hour, குளிக்கிறதுக்கு 1 hour. அங்கே இல்லை, சீக்கிரம் வெளியே வரமாட்டியா? வரமாட்டியா? குளிப்பாட்டு வரானு இரு, வர வர வரானு. பாத்ரூம் போயிட்டு நான் தான் லேட் பண்ணிட்டேன், வெளியே போயிட்டேன். அங்கே சுவிட்ச் லூஸ்ன்ட்டு இண்டக்ஷன் சார்ஜ் வச்சுட்டேன், ரெண்டு தண்ணி ஊற்றிட்டேன், 3rd தண்ணி. ஒரு மேப் பண்ணுவான் சத்தம் வர மழை காலையில் எத்தனை தூரலாம் இருந்துச்சு. ஆமாம் முருகா, அப்படியே தோல் போ, இப்போ தோல் போடுது பாருங்க. நினைக்கிறேன் கரெக்டாக மழை பெய்யுமா தெரில, தூள் போட ஸ்டார்ட் ஆகி ரோட்லாம் போகிறது லைட்டாக கார்மில் பார்த்துக்கிற மாதிரி தூரலாம் இருக்கு பாருங்க. ஏன் மோட்டர் போட்டிருக்கேன், குளிப்பாட்டு வந்து டிஃபன் தண்ட்டாக வர முடிஞ்சிடும். டெய்லி எங்கள் அம்மா போய் பார்த்து கும்பிட்றேன், எதுக்குன்னு எனக்கே தெரியாது. லைஃப் நிம்மதியாக போனால் போதும். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, அந்த 9 ஒன்று கூட உருப்படி இல்லை. படுக்கையிலும் தந்தை தாயை மதிக்க மறந்தான் ஒருவன், படுக்கையிலே முல்லை வைத்து பார்த்து ரசித்தான். பிடித்த முயல் அத்தனைக்கும் 3 கால் என்றான், பிடித்த முயல் அத்தனைக்கும் 3 கால் என்றான். ஒருவன் பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான், காவல் இருந்தான். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தா, பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தா, தன் கண்களுக்கு பாசம் என்று பார்த்து வளர்த்தா, உண்மை அன்பு பாசம் என்ற 3 கொடுத்தா, உண்மை அன்பு பாசம் என்ற 3 கொடுத்தா, தன் உள்ளத்திலே கோயில் கட்டி பார்த்து மகிழ்ந்தா, பார்த்து மகிழ்ந்தா. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு எம்மா முருகா. சொந்தமின்றி வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வருவதெல்லாம் பாரமும் இல்லை. சொந்தமின்றி வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வருவதெல்லாம் பாரமும் இல்லை. நன்றியுள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா, நன்றியுள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா, நாய்கள் மேலடா. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு, ஒரே ஒரு ஊரிலே ஒரு ராஜா. ஓகே, பாட்டு நல்லா இருந்துச்சுங்களா? பாட்டு புரிஞ்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் சூரிய குறிப்பாட்டிட்டு மேலே போய் நான் காஃபி எடுத்து சாப்பிட்டு வந்து சூரியன் கொடுத்து சூழ்ச்சி வந்தாலும் மாத்திர கூட ரொம்ப இருக்கு. சாயிராமா ரைட், ஓகே. லைட்டாக தூருது மழை.
தம்பி குளிப்பாட்டு மேலே வந்துட்டேன், வீட்டில் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாமா? வாங்க மாய், நான் இங்கே கொண்டு போகிறேன் கிச்சன். அப்புறம் பார்த்து ஓகே, என்ன சமையல் பண்ணிட்டு இருக்கேன்? காலையில் டிஃபனுக்கு இன்றைக்கி வந்து இது என்ன என்ன சொல்கிறது, அது சௌராஷ்டிராவில் சொல்கிறது கென்னி பேர் சொல்லுவாங்க, எங்கள் பாஷையில் கென்னி பேர் சொல்லுவாங்க. தமிழ் கென்னி என்னக்கா இது நொய், நொய். ஆமாம், நொய் கஞ்சி. நொய் ஆ, அதுவும் இது உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, புளி, துவை. துவை இந்த பாருங்க, வதக்கி வச்சுருக்கோம், இதுக்கப்புறம் தான் போட்டு அரைக்கும். வதக்கி வச்சுருக்கோம், அதாவது நாங்கள் வந்து கென்னி பேர் சொல்லுவோம். கேணி பேசுனா தமிழில் வந்து நோய் கஞ்சி. இப்போ சொன்னேன், நோய் கஞ்சி இல்லை, நோய் கஞ்சி இல்லை, முறி பொங்கல்னா காய. அது வேற இது. ஆ சரி, நோய் கஞ்சின்னு வச்சுங்க. எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச முறி பொங்கல்னு, கடுகு பொங்கல், அது தமிழில் கடுகு பொங்கல், எங்கள் பாஷையில் முறி பொங்கல்னு. இப்போ வந்து நெய் கஞ்சியா, நோய் கஞ்சியும் துவையலும் காமிக்கிறோம் பாருங்க. இதில் பால் ஊற்றல, இது வந்து துவையல். என்னென்ன போட்டுருக்கு? உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, புளி, தேங்காய், தேவையான அளவு சால்ட்டு, கருவேப்பிலை. அப்படியே தண்ணி ஊற்ற மாட்டேங்கணும், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லைட்டா. சரி ஓகே, அரைச்சிட்டு கூப்பிடு. வாங்க, டீயா காஃபியா? டீங்க. டீ சாப்பிடலாம். அப்போ அடி, இப்போ தண்ணி வெளியே வந்துட்டேன்னா டிஃபன் தாங்க, இனி அவன் பொங்கல் சாப்பிட மாட்டான். அவனை அந்த குழ குழ ஒரு நிமிஷம், குழ குழ இருந்தால் பொங்கல் சாப்பிட மாட்டான், உப்புமா சாப்பிட மாட்டான். அவனுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நான் கொடுத்தது கிடையாது அவனுக்கு. ஏன்னா இட்லியும் தோசை ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், சப்பாத்தி எப்படின்னு தெரில, எனக்கு கொடுக்கல. அவனுக்கு வயிறு வலிக்காத மாதிரி நான் கொடுக்குறேன் அவனுக்கு. டிப்டி நம்மளை காஃபி தான் எப்பவும் பிடிக்கும். இன்னைக்கு என்ன உங்கள் வீட்டில் டிஃபன் அதையும் சொல்லுங்கள், நான் பேசுகிற கேட்குதா உங்களுக்கு? மிக்சி அரைச்சிருந்தா ஒன்றும் கேட்காது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கீழே கடைக்கு போனோம், சொரா சொரா வாங்கணும் இன்னைக்கு மருமகளுக்கு. பேச நான் கேட்டிருக்கேன், இல்லை அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு. ஒரு கடைக்கு தம்பிக்கு ரெடி பண்ணிட்டு கடைக்கு போயிட்டு சொரா வாங்கிட்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமை வாங்கலை, ஸோ இன்னி வாங்குவேன். மருமகள் மட்டும், அவங்க குழந்தைக்கு ஃபிட் பண்ணுறாங்க இல்லையா, பால் சுரான்றது ரொம்ப நல்லது. பட்டு நம்ம கிடைக்குது, நம்ம அலைய சோ நம்ம தேடுறப்ப தான் கிடைக்காது, போய் பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.